இந்த தனம் என்பது என்ன அப்படிங்கிறத நேரடியாக சற்று எளிமையாக நான் விளக்க போனேன்னா, வட்டி கடன் நடத்துறது, பணத்தோடு நேரடியாக தொடர்பு கொள்வது, வங்கியில் காசாளராக பணி செய்வது, வங்கியிலேயே மேனேஜராக இருக்கிறது, பேங்க்ல என்ன பண்றாங்க, பணத்தை தான் கடன் கொடுக்குறாங்க, பணத்தை நேரடியாக உபயோகப்படுத்தக்கூடிய, பணத்தை மொத்தமாக வைத்திருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளும், அடகு கடை நடத்துபவதற்கு கூட இரண்டாம் இடம் வளர்த்திருக்க வேண்டும். ஏன்னா அங்கேயே நகையை வச்சுக்கிட்டு தான் அவர் காசு கொடுக்குறார் இல்லையா. அப்ப காசாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய, பணமாக கொடுக்கக்கூடிய, தனமாக கொடுக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளையும் இங்கே இரண்டாம் வீடு குறிக்கிறது. பணம் அப்படிங்கிறதுல வர்ற அத்தனை தொழில்கள், வங்கித்துறை, நிதித்துறை, நீதித்துறையும் கூட இரண்டாம் இடம் தான். அதுக்கு தான், ஏன்னா நீதித்துறையிலையும் ஹானஸ்ட் வந்துடும், நேர்மையான வீடு இரண்டாம் வீடு, தீர்ப்பு சொல்லக்கூடிய வீடு இரண்டாம் வீடு. தனம் வாக்கு குடும்பம் கண்கள், முகத்தை இந்த இடத்து வரைக்கும் குறிக்கக்கூடிய அத்தனையும், இந்த முகத்தை குறிக்கக்கூடிய கண்கள், முகம், மூக்கு, பற்கள், இவைகள் எல்லாம் இதுதான் இரண்டாம் வீடு தான். பற்கள், முகம், கண்கள், குறிப்பாக வலதுகன், இவைகள் அனைத்தும் இரண்டாம் வீட்டை குறிக்கின்றன. பேச்சை குறிக்கக்கூடிய பாவகம் இரண்டாம் பாவகம். இந்த பேச்சை குறிக்கக்கூடியது அப்படிங்கிறதுல நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி வந்தோம். ஒருவர் அதிகமான பேச்சாற்றல் கொண்டவராக இருக்கிறார், அதற்கும் இரண்டாம் பாவகம். ஒருவர் ஊமையாக இருக்கிறார், அதற்கும் இரண்டாம் பாவகம். ஜோதிடனுக்கு வாக்கு வலுத்திருந்தால், இரண்டாம் அதிபதி வலுத்திருந்தால், இரண்டாம் வீடு வலுத்திருந்தால், கணிதமும் வாக்கும் இணையும் பொழுது அவர் பெரிய ஜோதிடராக இருப்பார்மா, அவ்வளோதாம்மா. அப்போ எதுக்குமே சொல் பலிக்க வேண்டுமெனில், வாக்குறுதி பலிக்க வேண்டுமெனில், நேர்மையான சொல் வேண்டுமெனில், நல்ல சொல் வேண்டுமெனில், இரண்டாம் வீடு வலுத்திருக்க வேண்டும். ஐயா வலுக்கிறதுனா எப்படிங்க, அடுத்த பாயிண்ட் வந்துடுதா, ஐயா வலுக்கிறதுனா எப்படி, இரண்டாம் வீடு சுபத்துவமாக இருக்க வேண்டும். இரண்டாவது வீட்டில் பாவ கிரகங்கள் இருக்கக்கூடாது, குறிப்பாக சனி, செவ்வாய், ராகு, இருள், சந்திரன் இவர்கள் இருக்கக்கூடாது. இவர்கள் தான் பாவர்கள், கேது பாவர் இல்லை. சில விஷயங்களில் செவ்வாய், சனி, ராகு, அமாவாசை சந்திரன், அமாவாசையை மிக நெருங்கி ஏகாதசி திதியை தாண்டிவிட்ட தேய்பிரை சந்திரன் இருக்கும் பொழுது இரண்டாம் பாவகம் கெடும். இரண்டாம் பாவகாதிபதி ஆதிபத்திய, அதாவது இந்த இரண்டாம் வீட்டின் செயல்பாடுகளை செய்ய வேண்டுமெனில், அவர் பாவராக இருந்தாலும் கூட ஆட்சி உச்சங்களை போன்றவைகளை அடைந்திருக்கின்ற நேரத்தில் அவருடைய பாவத்தன்மை சுபத்துவமாக ஆகியிருக்கும் போது, இதில் தான் இந்த 2, 6, 10 காம்பினேஷன்ஸ் வருது. குருவின் மிக மிக முக்கியம், மிக மிக முக்கியமான 2, 6, 10 காம்பினேஷன்ஸ் இங்கே தான் வரும். 10ஆம் இடத்தில் குரு இருந்தால் அந்த 2, 6 இந்த இடங்களோடு தொடர்பு கொள்வார். அதை போலவே 2ஆம் இடத்தில் இருந்தால் 6, 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொள்வார் என்கின்ற ஒரு மனிதன் எப்படி பிழைப்பான், எவ்விதம் அவனுக்கு செல்வம் சேரும், செல்வம், தனம் எல்லாம் அந்த ரெண்டாவது, புதையல் கூட ரெண்டாவது விடுதான், புதையல் கூட ரெண்டாவது விடுதான். கண்களை குறிக்கின்றது அதுதானே, இந்த முகத்தின் இந்த பகுதியை ரெண்டாம் பாவகம் தான் நான் குறிக்குதுன்னு சொல்கிறேன். இந்த தலை இங்கே ஒன்றாம் பாவகம், முகத்தின் இந்த பகுதியை இரண்டாம் பாவகம் தானே குறிக்கிறது, காதுகள் மூன்றாம் பாவகம் வந்துடும் இந்த இடம். ஆக பற்கள் கூட அதுதான், கண்கள், பற்கள், மூக்கு, கண்கள், பற்கள், மூக்கு போன்ற இந்த இந்த இடத்தை குறிக்கின்றது, இரண்டாம் பாவகமாக செயல்படுகின்றன. ஆகவே இரண்டு 2-10ஆம் இடங்களோடு குரு தொடர்பு கொண்டாலே அது வந்து ஒரு மாதிரியான சுபத்துவ அமைப்பு தானே. அதே போலவே மேடை பேச்சாளராக இருக்கிறார், பேசி பிழைக்கிறார், அவருடைய வாக்கு வன்மை நன்றாக இருக்கிறது, நேர்மையான பேச்சு, வசீகரமான பேச்சு, அத்தனை அமைப்புக்கு ஊமையாக இருக்கிறாரு, ரொம்ப கர்ண கடூரமாக பேசுகிறாரு, பேசவே மாட்டேன்றார், 2 லட்சம் இருக்கவன் பேசவே மாட்டான், அல்லது வாயை திறந்தால் பொய் வரும். இரண்டாம் பாவகத்தோடு சனி தொடர்பு கொண்டிருக்கிறார். சனி தொடர்புனா என்னங்க, 12ஆம் இடத்தில் சனி இருக்கிறார், 3ஆம் பார்வையாக பார்க்கிறார், 8ல் சனி இருக்கிறார், 7ஆம் பார்வையாக பார்க்கிறார். இதுதான் தொடர்புன்னு சொல்கிறது, தொடர்புன்றது இப்படித்தான் வந்துடும், புரியுதுங்களா. 12ல் சனி இருந்து 2ஆம் வீட்டை பார்க்கிறார், 8ல் சனி இருந்து பார்க்கிறார் என்பது போன்ற அமைப்புகளை, 5ல் சனி இருந்தால் என்ன பண்ணுவார், 2ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போ 2ஆம் வீட்டில் சனி தொடர்பு இருந்தாலே சனி என்கின்ற பொய்யன் பொய் பேச வைப்பார். அந்த சனி சுபத்துவமாக இருக்கும் பொழுது பொய்யை நாசுக்காக பேச வைக்கக்கூடிய தன்மையை இந்த 2ஆம் பாவகத்தில் கொடுப்பார். நாசுக்காக பேச வைக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, பொய்யே, மார்க்கெட்டிங், தொழில்,
ஒரு பொருளை விற்றே ஆக வேண்டிய தன்மை, ஒன்றும் இல்லாததை கூட இந்திரன் சந்திரன் என்று புகழக்கூடிய ஒரு தன்மைகள். ஐயா இப்படி இதெல்லாம் இப்படிலாம் இதை வாங்கினீங்கன்னா அப்படி ஆயிடுங்க, அதை வாங்கினீங்கன்னா அப்படி ஆயிடுங்க, கிரெடிட் கார்டு வாங்குங்க உங்களுக்கு எல்லாமே கொட்டிடுங்க, கிரெடிட் கார்டு பேசுகிறவங்க வாய்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அத்தனை நிலைகளிலும் இருக்கக்கூடிய பணம் சார்ந்தவைகள் பேச்சு சார்ந்தவைகள் அனைத்தையுமே இங்கே தாங்க பார்க்கணும். பேச்சாற்றல் அது குடும்பம், தனம் வாக்குன்னு வந்துட்டேன். குடும்பம் குடும்பம் என்கின்ற கணவனையோ மனைவியவோ குழந்தைகளோ குடும்பம்ன்றது ஒன்று கிடையாது. ஏழாம் பாவகம் கணவனானது மனைவியை குறிக்கிறது. ஏழாம் பாவகம் கணவன் அல்லது மனைவியை குறிக்கிறது. கணவன் அல்லது மனைவி மட்டும் குடும்பம் இல்லை, குழந்தைகள் வந்தவுடன் ஒட்டுமொத்த குடும்பமாகறாங்க, கூட்டு குடும்பம், அப்பா அம்மா அவளோட சேர்ந்துருக்கிறது, தனியாக இருப்பது, நீங்கள் இருவர் இருப்பது மட்டும் இப்போ குடும்பம்னு நான் சொல்ல மாட்டேன். இதில் ஒன்று என்னென்னா, புருஷனோ பொண்டாட்டியோ இப்போ நிலையில்லாமல் போயிடுச்சு. அந்த காலம் மாதிரி இப்போ இல்லை. இவர் தான் என் புருஷன், இவர் தான் என் பொண்டாட்டின்றதை நிலையாக சொல்லவே முடியாதுங்க. கசப்போடு சொல்லக்கூடிய வார்த்தை. இவர் தான் என் புருஷன் எல்லாரும் சொல்ல முடியாது, சிலர் சொல்லலாம், பலர் சொல்லலாம், எல்லோரும் சொல்ல முடியாது. இவர்தான் என் மனைவி, இவர்தான் என் கணவர் என்று நிலையாக சொல்ல முடியாத சூழலில் சமுதாயம் மாறிக்கொண்டிருக்கின்ற நிலையில் ஒரு அமைப்பில் மறுக்க முடியாத உயிர் உறவு குழந்தை. இவன் தான் என் புள்ள, அதை தெளிவாக சொல்லணும், வேறு வழியே கிடையாது. ஆக அந்த குழந்தை வந்ததற்கு பிறகுதான் குடும்பம் என்கின்ற ஒரு அமைப்பு உருவாகிறது. ஆகவே கணவன் மனைவி குழந்தை போன்ற அமைப்புகளில் ஒட்டுமொத்தமாக இருக்கக்கூடிய நிலை அந்த இடத்துல வந்து குழந்தைகளுடைய இதாக இருக்கும். சொல் பழிப்பது, ஊமையாக இருப்பது, அது போன்ற அமைப்புகள் அத்தனையுமே அதுதான். தொழில் பாவகமும் இரண்டாம் பாவகம் தான். எந்த தொழில் மூலம் நீங்கள் சம்பாதிக்கப் போகிறீர்கள் என்பதை இரண்டாம் இடம் சுட்டிக்காட்டும். இரண்டு பத்து, இந்த குரு என்கின்ற ஒரு மகாபெரிய கிரகம் ஏழு தன்னுடைய ஐந்து ஏழு ஒன்பதாம் பார்வைகளால் ஒரு பெரிய முக்கோணத்தை உண்டாக்கக்கூடிய. இரண்டாம் வீட்டில் இருந்தால் ஆறு பத்தாக பார்ப்பார், பத்தாம் வீட்டில் இருந்தால் ரெண்டு ஆறை பார்ப்பார், ஆறாம் வீட்டில் இருந்தால் ரெண்டையும் பத்தையும் பார்ப்பார். இது போன்ற ஒரு மிகப்பெரிய நல்ல முக்கோண அமைப்புகளை குறிக்கக்கூடிய இந்த குரு என்கின்ற கிரகம் ஒட்டுமொத்தமாக ஒரு ரெண்டு பத்தாம் இடங்களோடு தொடர்பு கொள்ளும்போது அல்லது வேறு ஒரு நிலையில் ரெண்டாம் இடத்தில் ஒரு சுபகிரகம், பத்தாம் இடம் சுபத்தன்மை, இது போன்ற அமைப்புகளில் இருக்கும்போது ஒரு மனிதனை தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இதுதான். அதை போலவே நகை தொழில் செய்யக்கூடியவர்கள், நகை ஆச்சாரிகள்னு சொல்கிறோம் இல்லையா, நகை தொழில் செய்யக்கூடிய அமைப்பு இருக்கும். இந்த ரெண்டாம் பாவகம்தான் மிகப்பெரிய ஒரு இதாக இருக்கும். அதே மாதிரி ஒருவர் பெருந்தன்மையாக இருக்கிறார், பெருந்தன்மையாக இருக்கிறார், அறிவு இந்த விட தான், அறிவு பெருந்தன்மை நட்பு அப்படியே ஏழாம் பாவத்தை சில இடங்கள் இந்த இடத்துல பிரதிபலிக்கும். பணம் வருவதற்காக எதையும் செய்யக்கூடியது எதையும் செய்யக்கூடாதது சுபத்துவம் அல்லது பாவத்துவம், பணம் வருவதற்காக எதையும் செய்யக்கூடியது எதையும் செய்யக்கூடாதது என்பது போன்ற அமைப்புகள் நான் இதில் எழுதி போட்டுக்கிற எல்லாத்தையும் சொல்லிட்டேனான்னு பாருங்கள். எதிர்பாராத அதிர்ஷ்டம் என்று சொல்லப்படக்கூடிய புதையல்கள், அப்புறம் தானியங்கள்னு சொல்கிறோம் இல்லையா, ரத்தின கற்கள்னு கூட சொல்லுவேன், நவதானியம் என்று சொல்லப்படக்கூடிய நெல் அரிசி அது போன்ற அமைப்புகள், நவதானியங்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஒன்பது வகையான தானியங்கள் அனைத்தும், ஒன்பது வகையான தானியங்கள் அனைத்தையுமே வந்து இவர் தான் சுட்டி காட்டுகிறார், இவர் தான் வந்து இது பண்ணுறாரு. ஆகவே எல்லா நிலைகளிலும் இரண்டாம் வீடு தொடர்பு கொள்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு இதான அமைப்பு. ஒருவர் மூன்றாம் பாவகம் சிறிய குறுகிய குறுகிய பயணம் பண்ணுவாங்க, நான் ரெண்டாம் பாவகத்தை தான் குறுகிய பயணம் அப்படின்னு சொல்லுவேன். அதை போலவே ஒருவருடைய வருமானம், நிச்சயமான வருமான அமைப்புகள் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதும், வருமான அமைப்புகள் எப்படி இருக்குதுன்றதும் அதுதான். இரண்டாம் வீடு அதனுடைய ஆதிபத்தியம் எனக்கூடிய செயல்பாடுகள், குடும்பம், கண்கள், நேர்மை, புதையல் என்கின்ற அதிர்ஷ்டம், தொழில், பேச்சு வன்மை, அரசியலுக்கு கூட இருந்தேன், பேசுறீங்கன்னு வந்துட்டாலே ரெண்டாம் வீடு தான், செலவும் அதுதான், சிக்கனமும் அதுதான், சுபத்துவத்தன்மையின் அடிப்படையில் பெருந்தன்மை அதுதான், அறிவு, சொல்லால் வரக்கூடிய அறிவு, சொல்லால் வரக்கூடிய அறிவு அதனுடையது, தானியங்கள் அதனுடையன, நவரத்தின கற்கள், மூக்கு, பற்கள், முகம், இத்தனை அமைப்புகளும் வரக்கூடிய நிலை. இத்தனை அமைப்புகளும் வரக்கூடிய நிலையில் மிகப்பெரிய அளவில் இதனுடைய இந்த அமைப்புகளை அப்படியே இரண்டாம் இடத்தோடு பொருத்தி பார்த்து, இந்த அமைப்புகளை அப்படியே இரண்டாம் இடத்தோடு பொருத்தி பார்த்து, இந்த இரண்டாம் அதிபதி யாராக வருகிறார் என்பதை பார்த்து, இரண்டாம் இடம் செவ்வாய்,
இங்கே செவ்வாய் மட்டும் இருக்கிறார், வேறு இயல்பாக இருக்கிறார், வேறு எந்த விதமான தொடர்புகளும் அவருக்கு இல்லை. அவரை குரு பார்க்கல, சனி பார்க்கல, ராகு பார்க்கல, யாருமே அவர் யார் தீச்சொல் சொல்வார். நெருப்பு கிரகம், செவ்வாய் யாரு நெருப்பு. நல்லா பார்த்தீங்கன்னா வாக்குஸ்தானம் இல்லையா, வாக்குஸ்தானத்தில் செவ்வாய் என்கின்ற ஒரு நெருப்பு கிரகம், நெருப்பு கிரகம் இருக்குன்னா என்ன, 1+1=2, வாக்கு நெருப்பாக வரும், தீச்சொல் சொல்வார். அப்படியே சனி நயவஞ்சக சொல் இருக்கும், வாக்குஸ்தானத்தில் போய் சனி உட்கார்ந்துருக்கிறார், பொய் பேசுவார். சனிக்குரிய இது என்ன, 2வது வீடு மாரக வீடு, கரெக்ட். 2வது வீடு மாரக வீடு, மாரகமும் அங்கே தாங்க சொல்லித்தர. மாரகம் நினைவுபடுத்தின மாணவர்களுக்கு நன்றி. 2வது வீடு மரணம், மரணத்திற்கு நிகரான துன்பம், மரணத்தை கொடுப்பதும் இது தாங்க. அது அப்புறம் சொல்லித்தரேன், மரணம்ன்றதே ஞாபகம் வச்சுக்கோங்க. மரணம் 2 7வது வீடுகள் மரணம் தான், மரணம், மரணத்திற்கு நிகரான துன்பம், மரணம் வரும் விதம். இப்போ 2வது வீட்டில் செவ்வாய் இருக்கிறார், நெருப்பு கிரகமான செவ்வாய். 2வது வீட்டில் இருக்கும்போது நெருப்பு மாதிரி அவர் பேசுவார், அப்படியே வல்லு 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 வல்லுன்னு விழுவார். சனி இருக்கும்போது என்ன பண்ணுவார், நயவஞ்சகன் சனி, பொய்யை பேச சொல்பவன் சனி. அப்போ சனி 2வது வீட்டில் இருக்கிறார், பொய் சொல்லி பிழைக்கிறார் என்று அர்த்தம். பொய் சொல்லி பிழைக்கிறார் எப்படி, சுபத்துவமாக இருந்தால் வக்கீலாக இருக்கிறார் அல்லது மார்க்கெட்டிங் அமைப்புகளில் இருக்கிறார். அப்போ இங்கே செவ்வாய் 2வது வீட்டில் சனியே இருக்கிறார், மேஷ லக்னமாகி 2வது வீட்டில் சனி, 10வது வீட்டில் இருக்கிறார். 10வது வீடும் 2வது வீடும் கனெக்ட் ஆயிடுச்சு, அந்த சனி 10வது வீட்டையே பார்க்கிறார். அப்படியே பாருங்க, குரு சனியை பார்க்கிறார், இங்கே சுக்கரனோடு சேர்ந்து இருக்கிறார். இங்கே என்ன, 2 10வது இடங்களோடு குரு சனி தொடர்புகள் வந்துவிட்டது. இவர் வக்கீலாக இருக்கிறார் அல்லது வேறு ஏதேனும் வாக்கால் ஜீவிக்கிறார். சனியின் சுக தொடர்புகள் அதிகமாக இருந்தால் இவர் இங்கே வக்கீலாக இருக்கிறார், பொய்யை சொல்லக்கூடிய துறைகளில் இருக்கிறார். அப்படியே இந்த இடத்துல சனியை விட்டுவிட்டு குருவை போட்டு விடுங்கள், வாத்தியாராக இருக்கிறார், சொல்லிக் கொடுக்கிறார். வக்கீல் பொய் சொல்றார், வாத்தியாரு அறிவை சொல்றார், போதிக்கிறார் இல்லையா. அப்ப அந்த 2 அமைப்புகளுக்கும் உள்ள என்ன வித்தியாசம் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுகின்ற ஒரு நிலைமையில, 2 அமைப்புகளுக்கும் என்ன வாரியா இருக்கக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறத தெளிவாக புரிந்து கொண்டாலே வாக்கால் ஜீவிக்கிறாரா பொய் சொல்லி பிழைக்கிறாரா என்பதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கலாங்க. இங்கே ஃபஸ்ட்டு மேஷம் 2வது வீடானால் அங்கே செவ்வாயோ சனியோ கண்டிப்பாக இருக்கக்கூடாது. சுவர்கள் எங்கே வேணாலும் இருக்கலாம் தானே, குருவும் சுக்கரனும் 2வது வீட்டில் இருக்கலாம், பார்க்கலாம். ஆக வளர்பிறை சந்திரன் இருக்கலாம். சரி, இதனை அடுத்து 2வது வீடு, இப்போ வந்து இதுவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 2வது வீட்டில் எந்த கிரகங்கள் இருக்கிறதோ அந்த கிரகத்தின் தன்மையை பிரதிபலிப்பீர்கள். உதாரணமா கும்பலக்கணத்திற்கு இங்கே குரு சுக்கிரன் வலுத்து தனித்து இருக்கலாம், கும்பலக்கணத்திற்கு அவர் பாதகாதிபதியாகி உச்சமாவரே, பரவாயில்லை பரவாயில்லை. பாதகாதிபதி என்பவர் அத்தி புத்தார் போல பாதகஸ்தானமும் அவரும் சுபத்துவமாவது மட்டுமே செய்யக்கூடியவர். பாதகாதிபதி என்பவர் எல்லா இடங்களிலையும் அவர் செயல்பட மாட்டார். ஆக இந்த இடத்துல சுக்கிரன் உச்சமாவது, குரு வலுத்திருப்பது தன நிலைமையை மேம்படுத்தவே செய்யும். இங்கே சனி இருப்பது ஒரு நிலையில் பரவாயில்ல சுவர் வீடு அப்படிங்கிறதுனால, செவ்வாய் இருப்பது ஒரு நிலையில் ரொம்பவே நல்லது, செவ்வாய் இங்கே இருக்கலாம். குருவின் வீடு நட்பு வீடு அப்படிங்கிறதுனால சனியின் தொடர்பு இன்றி ராகுவின் தொடர்பு இன்றி இங்கே செவ்வாய் இருக்கலாம். ஒரு நிலையில் பார்த்தா குரு சனி சுக்கிரன் ரெண்டு பேருமே இல்லாமல் குரு செவ்வாய் ரெண்டு பேருமே இருக்கிறாங்க, மங்கள வீடாக இருக்கிறார்கள். இப்போது நான் இன்னொரு அதிகாரியின் ஜாதகத்தை சொன்ன மாதிரி சந்திரன் இங்கே வலுத்திருக்கிறார், மிகப்பெரிய நல்ல அமைப்புகள் இருக்கும். ஆகவே நண்பர்கள் குரு செவ்வாய் சூரியன் போன்றவர்கள், சூரியனுக்கும் இது நட்பு வீடுன்றதுனால இந்த வீட்டில் 2வது வீட்டில் அவங்க இருக்கிறதன் மூலம் நல்ல பலன்கள் இருக்கும். சனி தனித்திருந்தால் கூட சில மத்தியம பலன்களை குறைத்து தாமதப்படுத்தி தரக்கூடிய தன்மை இருப்பார். ஆனால் ராகுவோடு சேரும்போது மட்டும் அவர் கூடுதலான பாபத்துவ தன்மை இருப்பார் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு